இன்னைக்கு எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஒரு பக்கம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபலுக்கு கண்டென்ட் கொடுத்து கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க. நேத்து இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சிவகுமார் கையில ஒரு டாஸ்க் ஒன்னு கொடுத்து அதை ஆக்டிவிட்டி ஏரியால பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே இதே வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காகவும் வந்து கொடுத்தாங்க. மேபி அதே மாதிரி கூட நீ ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா வைஸ் பிரின்சிபலா இருக்க அருண் கிட்ட கதையை வந்து கோர்வையா சொல்லணும்னு ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கறாங்க. இதை போயிட்டு டெய்லி டாஸ்க்ல எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஒரு யோசனையா இருக்கு. சரி, இதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவர் தான் வந்து ஸ்டோரி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. ஒன் பை ஒன் ஒவ்வொரு சீனா வந்து சொல்லிட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வைஸ் பிரின்சிபலும் பிரின்சிபலும் பஸ்ஸோட கடைசியில வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல பக்கத்துல பார்த்தா தர்ஷிகாவும் விஷ்ணுவும் வந்து யாரோ சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாருமே சௌந்தர்யா வந்து பார்த்தாங்க. ஏன்னா சௌந்தர்யாவோட ஆளு விஷ்ணுன்னு எல்லாருக்குமே வந்து தெரியும்ல. ஆனா சௌந்தர்யா ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு வாயை திறந்து எதுவும் பேசாம இருந்தாங்க. அண்ட் தென் அந்த கதையை எல்லாரும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. பினிஷிங்ல வந்து பாத்தீங்கன்னா எவனுமே சொல்ல தெரியாம திக்கி திணறி இருந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட உள்ள கூப்பிட்டுட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரெண்டு ப்ரோமோலயே சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அது வருமானு வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் வரவே இல்லைங்க. அதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.